வணக்கம் நேர்களே, நாம அந்த பகுதியில் பார்க்க போறது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஃபார்முக்கு விசிட் பண்ணிட்டு ஆட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபார்ம்ல விசிட் பண்ணிட்டு என்னென்ன பயிர்லாம் இருக்குது. இப்போ நம்மளோட பண்ணையில் நம்ம அனைத்து வகையான தீவுகளுக்கு நம்ம விதை கரணை நாற்றுலாம் கொடுத்துட்ருக்கோம். அதை இவர் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபார்மில் விசிட் பண்ணி என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குதுன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம டீட்டெயிலாக அவருக்கு புரிய வச்சுருந்தோம். அவர் அதில் ஒரு அந்த டைமில் ஒரு பேசிக்காக இந்தந்த மெட்டீரியல் மட்டும் வேணுங்க, என்னோடய மண்ணுக்கு அடாப்ட் ஆகி வருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். அது அவர் வந்து ஒரு 100 கரணை மட்டும் சாம்பிள் பார்த்துருந்தார். குட்டை நேப்பியர், ரெட் நேப்பியர், சூப்பர் நேப்பியர் இது மூணு மட்டும் அவர் நடவு பண்ணியிருந்தார். அவருக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் அவரோட அந்த மண்ணுக்கும் அடாப்ட் ஆகி வந்துருந்துச்சுன்னா அவர் அடுத்த ஸ்டெப்பு நான் ஃபீல்டு ஃபுல்லாக நிறையா ரைஸ் பண்ணி அடுத்தது வந்து நான் ஆட்டு பண்ண, அதாவது பயிர் வந்ததுக்கப்புறம் ஆட்டு பண்ண நான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த 3 வாரம் ஆயிடுச்சுங்க. இந்த 3 வாரத்தில் அது எந்த மாதிரி வளைச்சி வந்திருக்குதுன்றத நம்ம வளைச்சி வந்திருக்குறத நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளோட பார்வையில் அந்த ஃபீல்டை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அவர் ஆட்டு பண்ணையில் பயிரும் சரி மொத்த ஷெட்டும் சரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். இப்போ அவருக்கு நம்ம ஃபீல்டை வந்து எனக்கு அதாவது உழவு பார்த்து பிளைன் ஃபீல்டை புழுதியாக கொடுத்துருணுங்க. கொடுத்துட்டு அதாவது அடுத்தது களை இல்லாமல் புழுதியாக கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரோட அழைப்பை ஏற்று அவரோட ஃபார்முக்கு இங்கே அவரோட ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணி அந்த ஃபார்மில் என்ன மாதிரியான தண்ணி சோர்ஸு, மண் எப்படி இருக்குது, ஆல்ரெடி அந்த பயிர் எப்படி வளர்ந்துருக்குது, சாம்பிள் போட்டது அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்தராக அவருக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம உண்டான வேலையை அடுத்தது பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முத்தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து நான் நடவு செய்ய போகிறேன், இந்த சீட்ஸ்லாம் முக்கியமாக அதாவது ஈஸியாக பயிரிட்டு ஈஸியாக நம்ம அதில் கொஞ்சம் ஒரு சில லாபங்கள் பார்க்க முடிய எந்த மாதிரி சீட்ஸ்லாம் நம்ம பயிரிடலாம், ஸோ வேலை குறைவானது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாபமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய எந்தெந்த சீட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நேர்லேயே விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சில ஐடியா கொடுக்குறேன், அது நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்லியிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக நான் அழைப்பு இங்கே நீங்கள் நேரில் வந்து கொஞ்சம் ஐடியா கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரில் கூப்பிட்டுருக்கேன். அதுக்காக வந்திருக்காரு. என் கூட பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட்னரும் இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. முக்கியமாக அவர் தான் மெயின், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவருக்கு நான் கூட நான் ஒரு சில நிறையா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் வெளியூர்லேருந்து வேலை செஞ்சுருக்கேன், எப்போதும் வந்து வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த வாழை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லாபம் ஒரு சில லாபம் இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழையில் இன்ட்ரெஸ்டாக இருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாழையை தவிர வேறு ஏதாவது போட்டு சிறிய முதலீடில் போட்டு ஏதாவது நம்ம லாபங்கள் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட எனக்கு வாழையை தவிர ஏதாவது ஐடியா ஒரு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் ஒரு சில ஐடியா சொல்கிறேன். நான் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற தண்ணி அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு சில ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தோட்டத்தில் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழை ஒரு சிலது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்னோட பார்ட்னர் இது பண்ணியிருந்தாரு. ஸோ அது அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழையெல்லாம் தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் கொடுத்த அந்த ரெட் நேப்பியர், குட்டை நேப்பியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் நான் இப்போ தான் நான் நடவு பண்ணியிருக்கேன். ஒரு 100 வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் நான் நடவு செஞ்சுருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குதிங்கால அளவுக்கு இப்போ தான் லீடு வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி எனக்கும் தோணுது. ஸோ அதனால் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் சஜஷன் அதிகமாக கேட்டுட்ருக்கேன். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம் எந்த லொக்கேஷனில் இருக்குங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கப்பாடியில் இருக்குது. அதான் இது கர்நாடகா சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்டில். ஆமாம், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செம்மண் இதை பூமியாக இருக்குது. இதில் ஆல்ரெடி வந்து இந்த நேப்பியர் பார்த்துருந்தா நல்லா வந்துருந்துச்சு. ஆமாம், இப்போ ஃபார்மு நமக்கு ஆல்ரெடி வந்து 5 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ 4 ஏக்கர் இருக்கு. இப்போ அவர் வாழை ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்காரு, மீதி ஒரு 2.5 ஏக்கர் இருக்கு. ஸோ 2.5 ஏக்கர்ல 2 ஏக்கர் மட்டும் பயிர் சாகுபடி பண்ணிட்டு நம்ம பிளான் பண்றது 2 ஏக்கர் பயிர் சாகுபடி பண்ணலாம். அடுத்தது லிமிட்டட் ஏரியாவில் ஒரு ஷெட்டு ஒன்று போட்டுருணும். அதாவது இந்த பயிர் இருக்குதுன்னா அந்த பயிரோட கார்னர் ஏரியாவில் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து ஃபுல்லாக இப்போ ரெடி, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து மண்ணு வந்து உழுதியா இருக்குது, களை இல்லாமல் இருக்குது, ரொம்ப ட்ரையா இருக்கு. இப்போ நம்ம இதில் பயிர் சாகுபடி பண்றதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ பயிர் சாகுபடி பண்றதுக்கு நம்ம ஷெட்டு முன்னாடி ஷெட்டுக்கு பக்கத்தில் வெயிட் லெஸ்ஸா இருக்குதோ அதை மட்டும் நம்ம பக்கத்தில் போட்டுக்கணும். அதாவது வெயிட் அதிகமா இருக்கிறது பக்கத்தில் போட்டுக்கணும். எது வெயிட் லெஸ்ஸா, இப்போ ஜிஞ்சுவா கிராஸ் போடுறோம்,
இல்ல குட்டை நெய்பயிர் போடுறோம், ஒரு ஒரு சில மர தீவன வகையில் போடலாம், பவுண்டரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப ஃபீல்டுக்கு பக்கத்துல இருக்கிறது சூப்பர் நெய்பயிர் போட்டுக்கலாம், ரெட் நெய்பயிர் போடலாம். ஏன்னா அது வெயிட் கூட இருக்கும். இப்ப எதையாவது அதாவது ஒரு வேலை செய்யறவங்க இல்ல நீங்களும் சரி தலையில சுமந்து வரும்போது அது வெயிட் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல அந்த வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கும், அந்த நீர் சத்து அதிகமா இருக்கும். அதனால அது பக்கத்துல போட்டுக்கலாம், ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இந்த ஏரியாவில் நம்ம ஷெட்டு ஒரு இடத்துல நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஷெட்டு ஒரு இடத்துல பிளான் பண்ணிட்டு அடுத்தது அந்த பயிர் ஷெட்டுக்கு மட்டும் நமக்கு அந்த இடத்த கழிச்சு விட்டுறலாம். மற்றபடி பயிரை நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன போடணுன்றதை நான் குறிப்பிட்டு உங்களுக்கு அதை ஸ்கெட்சி ஃபிகர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஃபர்தராக இதில் நம்ம என்னென்னது நம்ம நட்டுக்கலாம் இந்த வீக்லேயே. இந்த இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த ஃபைவ் டேஸ்க்குள்ளே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் நான் என்ன சீடு இருக்குதோ அந்த சீடு சோர்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துடுவோம். வந்துட்டு நீங்கள் ஃபீல்டு லேபரை நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா என்கிட்ட சொல்லிவிடுங்க. நான் அந்த ஃபீல்டு லேபரை நான் என்னோட ஸ்டைல்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான்டிங் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போது இதை பண்ணிவிட்டு உடனடியாக நீங்கள் வந்து அடுத்த ப்ராசஸ் எப்போ பண்ண போகிறீங்க? ஏன்னா இப்போது இந்த இடைப்பட்ட காலம் உங்களுக்கு 60 நாள்லேருந்து 80 நாள் ஆகுங்க இந்த பயிர் எல்லாம் டோட்டலாக வர்றதுக்கு. இப்போ இந்த 80 நாளில் வரும்போது இந்த அதுக்கு அடுத்தது நீங்கள் 60 நாளைக்கு அப்புறமா, ஏன்னா ஜிஞ்சோ கிராஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துடும், நீங்கள் அடுத்த பிளான் என்ன பண்ண போகிறீங்க? நானும் உங்ககிட்ட ஆரம்பத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்ததும் ஆடு வாங்கிட்டு நம்ம உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் பண்ணால் தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில என்ன சொல்றது ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியா இது பண்ணிக்கலாம். இப்ப எல்லாமே எடுத்ததுமே எத்தனை ஆடு வளர்த்தலான்னு இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆடு இப்போதைக்கு வாங்கி வளர்த்தலான் இருக்கு. அதுக்கு 40-50 ஆடுக்கு உங்களுக்கு ஏன்னா நீங்க இந்த ஆத்தோரம் வந்து இந்த பர்டிகுலரா இந்த பக்கம் இருக்கீங்க, இங்க அந்த ஆற்றோரம் அந்த படுகையில கள்ள பயிர் வந்து சாகுபடி பண்ணுவாங்க நிலக்கடலை. அந்த சாகுபடி பண்ணிட்டு நிலக்கடையில் இருக்கிற கொடி எடுத்து ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஏரியாவில் அந்த கள்ளக்கொடி வந்து ஈஸியாக கிடைச்சிருது, ஏன்னா நான் பார்த்துருந்தேன் அது வந்து ஈஸியாக கிடைச்சிருது. அதை வந்து ட்ரை ஃபாடராக இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஒரு நிறைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். எப்படின்னா ட்ரை ஃபாடரை கள்ளக்கொடி மட்டும் நம்பில்லை, இதை வந்து கொள்ளு நரிப்பயிர் ரெண்டையும் கலந்து தெளிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேஸ்ட்லேண்டு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து இது ரெண்டையும் கலந்து தெளிச்சுட்டு 60 நாளில் பூ பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாலும் உங்களுக்கு அதை ட்ரை ஃபாடராக வச்சுக்கலாம். இப்போதைக்கு கள்ளக்கொடி கிடையாது, கள்ளக்கொடி இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன அந்த ரெண்டு பயிரையும் ட்ரை ஃபாடராக வச்சுக்கலாம். இப்போது பசுந்தீவனத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நட்டுறோம், நட்டதுன்னா 60 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்த பிளான் போகணும். அதாவது ப்ரீட் இறக்கிறது எல்லாமே ஷெட்டுக்குண்டான வேலையை ஒரு 20 நாள் கழித்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷெட்டுன்றது அது லிமிட்டட் டைமில் முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் ஷீட்டு வச்சு டாட்டா ஷீட் இது மாதிரி வச்சு கவர் பண்ணி ஹேலோ பிளாக்கில் மட்டும் அந்த பிரிக்கில் மட்டும் வச்சு கட்ட போகிறீங்க, அது ஷார்ட் பீரியடில் வந்து உங்களுக்கு அதை அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இப்போது பயிரை மட்டும்தான் நம்பி நீங்கள் டிலே ஆகும். ஏன்னா பயிர் வந்து உங்களுக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகுன்றதுனால அது மட்டும் பார்த்து இது பண்ணிக்கணும். மற்றபடி எலக்ட்ரிக் பவர் மட்டும் அதுக்கு என்னன்றதை பார்த்து அதுக்கு எந்தெந்த மாதிரி லைட்டு செட்டப் இருக்கணும், அதே மாதிரி அது எலக்ட்ரிக் எங்கேயும் வந்து அனிமல்ஸுக்கு பாஸ் ஆகிடக்கூடாது அதையும் நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒயரிங் பண்ணுறது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர் லைன் ஒயரிங் பண்ணிட்டு நீங்கள் ப்ராப்பராக அது பார்த்துக்கணும். இதில் நீங்கள் எப்படி நீங்கள் சென்னையில் வந்து ஐடி ப்ரொஃபஷனலாக வேலை பார்க்குறீங்க, ஆனால் இந்த ஃபார்மை நீங்கள் எப்படி ரன் பண்ண போறீங்க அங்கேருந்துட்டு இருந்தது அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களோட பார்ட்னர் இருக்காரு, அவரு அவரோட பர்டிகுலர் இடத்துல அவரோட பயிரை வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாரு. நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் இருக்க பர்சனை வச்சு ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து உங்கள் நீங்கள் ஒரு அதாவது சிசிடிவி ஒரு சர்வேலன்ஸோட நீங்கள் பார்த்து இது பண்ண போகிறீங்களா, அது எப்படி நீங்கள் டோட்டலாக இந்த ஃபீல்டை மேனேஜ் பண்ண போகிறீங்க, தீவனெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எப்படின்றது புரிஞ்சிருக்கு. ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நேர்காணலில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போது உங்களுக்கு ஃபர்தர் ஐடியா எப்படி இருக்குது இதை பற்றியான உங்களுக்கு ஏதோ ஒரு இது இருக்கும், அதாவது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சோர்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா கூட ஒரு தொழிலாளியும் வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த ஒர்க்கெலாம் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு ஒரு டைமு இதை செல் பண்ணுறது அது மறுபடியும் அந்த மாதிரி போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இது பண்ணுற மாதிரி. மற்றபடி உங்களுக்கு என்ன இந்த மாதிரி உங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் வாங்கி அவர்கிட்ட கொஞ்சம் நான் நடவு பண்ணக்கல இங்கே தான் இருப்பேன், அது கூட அப்பா வர சொல்கிறேன். அப்போ அந்த பயிரை பற்றி நடவு பண்ணிவிட்டு அந்த பயிர் அறுவடை வரைக்கும் எப்படி இது பண்ணால் என்னென்ன இப்போ வந்து நம்ம அந்த நியூட்ரிஷன் கொடுக்கணும், களை எடுக்கிறது, அது எவ்வளோ அளவுக்கு குவான்டிட்டி நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணும், அந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்துரும். அது இல்லாமல் அவருக்கு அதை வந்து கரெக்டாக அது ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஃபீல்டு லேபருக்குமே வந்து கிட்ட இருக்கும்போது நம்ம இந்த ஃபீல்டை
டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து அது இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டிங் வேல்யூ வந்து நீங்கள் உங்களோட ஃபோக்கஸில் தான் இருக்கணும். இப்போ ஒரு நீங்கள் கெடா ஆடு வளர்த்த போகிறீங்க, ஒரு 40 ஆடு 50 ஆடு வாங்க போகிறீங்க, வாங்கிட்டு நீங்கள் ஒரு 30 நாள் கழித்து திருப்பி இன்னொரு பேட்ச் ஒரு 30 ஆடு வாங்கிக்கணும், 20 ஆடு வாங்கிக்கணும். அப்போ தான் அந்த ஒரு 60 நாள் கழித்து இதுலேருந்து ஒரு 30 ஆடு குறையும் மார்க்கெட்டிங் பண்ணிடுறேன். அதனால் அந்த வெளியில போறதுக்கும் உள்ள வரதுக்கும் அந்த ரீசைக்கிளுக்கு வந்து கிளியரா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஃபார்ம் ஒரு ஸ்டேஜ் இல்ல, ஏன்னா தண்ணி வசதி எல்லா டைம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆற்றங்கரை ஓட்டியே இருக்கிறதுனால தண்ணீர் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த சைக்கிளை கரெக்டாக வரணும். ஃபார்ம் வந்து நீங்க ஒரு, அதாவது நீங்க ஒரு லேபரை வந்து ஃபேமிலியை தங்கி அடுத்தது எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டினியூவாக வேலை இருக்கணும். ஒரு ஆஃப் சீசன்லாம் அவங்களுக்கு இங்கே வேலை இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுத்துடக்கூடாதுங்க. அவங்களுக்கும் கண்டினியூவாக வேலை இருக்கணும், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ப்ராஃபிட் இல்லைனாலும் அந்த கண்டினியூ சைக்கிளுக்கு இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 3 சைக்கிளுக்கு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன். ஏன்னா இனிஷியலாக நீங்கள் செட்டப் பண்ணும்போது அதுக்கே உண்டானது போயிடும். நீங்கள் ஒரு 2 டைம் விற்றீங்க அப்படின்னா 3 டைம் விற்கும்போது அதுக்கே போயிடும். அடுத்தது என்னோட பார்ட்னரும் பார்த்தா அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே நம்ம பிக்காக பெருசாக நம்ம இது பண்ண முடியாது. ஸோ சின்ன சின்னதாக ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியல் ஸ்டேஜாக அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறந்தே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் இப்போதைக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் வாழையை போட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டார் அவர். ஸோ இதுக்கப்புறம் தான் சரி அவர் நான் இனிஷியலாக பேசும்போது சொல்லியிருந்தேன் ஒரு பார்ட் இருக்கட்டும் நம்ம நம்ம வந்து தீவன பயிர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாழையை கம்பேர் பண்ணதில் தீவன பயிர் ஈஸி தான். ஏன்னா வாழை வந்து கண்டினியூ ஃபோக்கஸ் பண்ணணும், கண்டினியூ வந்து அந்த கிராப்பை மானிட்டர் பண்ணணும். ஈஸியானது கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க இது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மின்னு சொல்லியிருந்தீங்க. வாழைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகம் தான், ரெவன்யூ வைஸ் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கூட இருந்தாலும் மற்றபடி பார்த்தீங்கன்னா அது மெயின்டைன் பண்ணுறதும் சரி, அதுக்கு செலவிடுறது அந்த நியூட்ரிஷன் கொடுக்கறதுலே பார்த்தீங்கன்னா அதிக செலவு மெயின்டைன் பண்ணுறது, அது லாங் டூரேஷன், அதுக்கு நடுவில் வந்து அதிகப்படியாக வந்து ஒரு பெரிய சேதம் வந்துடக்கூடாது. அதை பயிர் சேதம் வந்துச்சுனாலும் அதில் வந்து இதாயிரும். அவங்களுக்கு பண்ணுறது வந்து காம்ப்ளிகேஷன் தான். உங்களுக்கு பண்ணுறது ஒன்ஸ் போட்டுட்டு நியூட்ரிஷன் கொடுத்துக்கிட்டு தான் போதும், சைக்கிளே கரெக்டாக வரும். அதேமாதிரி நீங்கள் இந்த தீவனங்கள்லாம் கரெக்டான முறையில் ஒரு கேட்லாக் போட்டு பராமரிச்சுன்னா அது ஈஸியாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து உங்களுக்கு ஜீரோ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதில் ஜீரோ செட்டப்லேருந்து தான் ஆரம்பிச்சிங்க. இப்போ உங்களுக்கு அதில் அதை பயிர் நாலேஜ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. மற்றபடி கால்நடை இத்தனை இது இருக்கணும், அந்த சைக்கிளுக்கு வரணும், பராமரிக்கிறதுக்கு அதை ஆட்களும் வந்து முன்னே வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ஆட்களை ரெடி பண்ணுங்கள். ஒரு ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி அவங்க லேடிஸ் என்ன அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு இருக்குது, அதில் வந்து தங்கிட்டு அவங்க அதில் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட்களை பிடிச்சிருந்தீங்க. அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு லாஸ் ஆகாது. ஏன்னா அவங்க ஒரு ஆட்களை வந்து ஃபார்மில் வேலை செய்கிறாங்கன்னா நான் வீட்டில் போகிறேன் குழந்தைங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டில் வந்து அவங்களுக்கு தேவையானது, அந்த குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம கிட்டவே இருக்கும்போது அவங்க இந்த இடத்துல ஒரு செட்டப் ஆகிட்டாங்கன்னா அவங்க கண்டினியூ நம்ம ஃபார்மில் இருப்பாங்க. கண்டினியூ நம்ம எந்த இடத்துலையும் அந்த ஒரு பற்றாக்குறை எந்த அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறையும் இருக்காது, தீவன பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது, மற்றபடி மார்க்கெட்டிங் வேலை பற்றாக்குறையும் இல்லாத மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதுக்காக தான் எங்கள் அப்பாவும் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம் தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்னோட பார்ட்னருக்கு அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த தொழிலாளியும் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லைங்க அவர் வந்து பண்ணுறது அது டிஃப்ரெண்ட்டு. அவர் வந்து இந்த ஏரியாவில் ஒப்பாவுக்கும் ஒரு ட்ரெயினை கொடுப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஃபீல்டு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக தெரியறதுனால அவர் ஒப்பாவுக்கும் வந்து ஒரு அதிகப்படியாக ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து அந்த ஃபீல்டு வைஸ் ஃபீல்டு டெக்னிக்கல் வைஸும் தெரியுது, அந்த ஃபீல்டு லெவல் ஃபுல்லாகவே தெரியுது, அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே தெரியுது. ஸோ அது வந்து உனக்கு பாசிட்டிவ், உங்களோட ஃபார்ம் ரன் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ். இப்போ அதுவும் ஓகே. நீங்கள் ஃபீல்ட் லேபர் வந்து ஒருத்தருக்கு செட்டப் பண்ணியிருக்கீங்களா, அவங்கள இப்போ நம்ம பயிரிடுற அந்த திங்கள் டு வெள்ளி இந்த 5 நாளைக்கு உள்ளாரவே இந்த திங்கள் கிழமையே வர மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களோட 2 டேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நடவு பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் தெரியும். கட் பண்ணி போடுறது ரெடிமேடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரம் டே 1லேருந்தே அந்த ஃபார்மை பற்றி தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம முன்கூட்டியை இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு அவங்களும் இருக்கணும். சரி ஓகே, நானும் அவங்கள வரவும் சொல்கிறேன், உங்களை வந்து மீட் பண்ண சொல்கிறேன், எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வர சொல்கிறேன், கூப்பிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு டைம் நான் மீட் பண்ணி உங்களை பேச சொல்கிறேன் கூட. இப்போ நீங்கள் ஆடு ஒரு 2000 ரேஞ்சுக்கு வாங்க போகிறீங்க, ஆட்டு குட்டி வளர்ப்பு குட்டி, அது சேலம் கருப்பு, அந்த கருப்பு ஆடு தான் சொல்லியிருந்தீங்க, அந்த வெள்ளாடு, அதாவது அது சொல்லியிருந்தீங்க, அது ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள்,
அது விற்கும் போது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு எந்த மாதிரி விற்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல? ரேட் வைஸ் ₹2,000 மிஞ்சி போனா ஒரு ₹4,000 ₹4,000 வரைன்றது அது சாத்தியம் தாங்க, அது வராத போகாது. அதுக்கு நீ தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த புரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபாடர் எல்லாம் கொடுக்கணும், ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். நோய் வாய் எந்த அளவுக்கு படுது, எந்த மாதிரியான மழைக்காலங்கள்லாம் அதிகமாக வரும், அது மாதிரி வந்து கண்டினியூ வந்து நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒரு வெட்டினரியன் டாக்டர்ஸை பிடிச்சி அதை வந்து ரெகுலர் கன்சல்டன்சி நம்ம ஃபார்முக்கு இருக்கணும். அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலாக ஒரு செட்டப் ஒரு ப்ரொஃபஷனல் போயிட்டுருக்குனா அதுக்கு எல்லாமே வேணும். ஒரு டாக்டரும் வேணும், அவங்க வந்து பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸு ஒரு 10 days ஒன்ஸ் நீங்க ஒரு கேட்லாக் கொண்டாங்க. நீங்க இல்லனாலும் அதுக்கு ஒரு டாக்டர் போட்டுக்காங்க. ஏன்னா 50 ஆடு 40 ஆடு இருக்கும்போது தேவை இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அதுவே நீங்க ஒரு 100 ஆடு லெவலுக்கு போகும்போது கண்டிப்பா டாக்டர் இருக்கணும். அவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஓவராலா பார்த்துட்டு என்னென்ன இப்ப டிவார்மிங் கொடுப்பாங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு பார்ப்பாங்க. மற்ற டிசீஸ் என்ன டிவார்மிங் நீங்க கொடுத்துருவீங்க, வேற ஏதாவது நீங்க ஒரு இஷ்யூ இருக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டுருச்சுன்னா அதுக்கு டாக்டர் பார்த்துக்குவாரு. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அவர் 10 days ஒன்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கேட்டலாகில் அவர் ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன ரிப்போர்ட் இருக்குது என்ன மாதிரி மெடிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அதை உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணால் தான் அது நீங்கள் இங்கே நீ இல்லாமலேயே வாங்கி இவங்களுக்கு ஃபீல்டு லேபரே வந்து வாங்கி பராமரிச்சுக்கலாம். அது என்னென்ன தேவையோ அது கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கை ஒரு கண்டினியூவாக பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த மாதிரி பண்ண போகிறீங்க? ஏன்னா இப்போ எல்லாமே இது பண்ணிடுறீங்க, ஆஃப்டர் ஒரு 60 days ஒரு 2 months அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டிங் எந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியிலும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே லோக்கல்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் 4-5 பேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி 4 குட்டி அப்புறம் ஒரு 10 குட்டி அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் நம்ம விற்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே மேட்டூர் பவானி ஸோ அந்த அந்தியூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சந்தை ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டைம் சந்தை டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் போய் நான் செல் பண்ணலான்ட்டு ஒரு அதில் ஒரு ஐடியா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு இது ஜென்ரலாகவே ஒரு நல்ல தரமாக வந்து அந்த குட்டி அந்த ஆடு வளர்த்து கொடுக்கும்போது அதுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்காகவே இடமும் இங்கே இருக்குது, நிறைய இடம் கன்சியூம் பண்ணுறதுக்கு மக்களும் பெரிதளவில் இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி ஓகே இங்கே பண்ணுவோம் இந்த சைடு நம்ம பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் வந்து மேட்டூர் நான் இந்த வந்தியூர் சைடு அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் செல் பண்ணலான் இருக்கேன். உங்களை கோரிக்கையிட்டு நான் வந்தேன், ஃபீல்டு ஃபுல்லாக நான் சர்வே பண்ணிவிட்டு அதாவது எப்படி இருக்குதுன்றதை டோட்டலாக மானிட்டர் பண்ணிவிட்டு நான் அடுத்தது நீங்கள் லேபர் வந்ததுக்கப்புறம் நான் என்னோடய செட்டப்புக்கு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஃபீல்டை நீங்களும் வந்து எப்போல்லாம் வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு வரீங்களோ அப்போ கிட்டேருந்து நீங்கள் ஒரு க்ளோஸ் மானிட்டரிங் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுனால இங்கிருந்து சர்வே பண்றது ஒரு சிசிடிவி தேவையில்லை, வீடியோ கிளிப்புங்கிறது அனுப்பினாலும் என்ன மாதிரியான இங்க ஒரு சில ஒரு காம்ப்ளிகேஷன் நடந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ரெமெடியும் நீங்க எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் நீங்க அதை கிளியர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதாங்க. இந்த ஃபார்ம் மேலும் வந்து இது ஏதோ 60 இப்போ 50 breed அது 100 ஆகும். நீ அதுக்கு மேலேயும் வந்து இது ரெண்டாவதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இனிஷியலேருந்தே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த சப்போர்ட் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். நான் ரொம்ப நன்றிங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ.